JAYAM Electronics, manufacturer of electrical lab instruments and electronic lab instruments, electrical instruments and electronic instruments. எங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் பார்க்கணும். அப்போ www.jayamelectronics.com இந்த வெப்சைட்டை லாகின் பண்ணுங்க. இதில் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டெமோஸ் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணுங்க. ப்ராடக்ட்ஸ் பேஜுக்கு அடுத்த பக்கமே டெமோஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ வந்து இங்க வந்து இதுல இருக்கு. இதுதான் எங்க கம்பெனி ஜெயம் எலக்ட்ரானிக்ஸ் ஆலன் பிராண்டி PLC ட்ரைனர் கிட். இந்த கிட்டை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் இப்போ டெமோ கொடுக்க போறேன். இதுல பாத்தீங்கன்னா 6 இன்புட்ஸ் இருக்கும், அப்புறம் கரஸ்பாண்டிங்ஸ் எல்இடிஸ். நம்ம எந்த இன்புட்டை ப்ரெஸ் பண்ணுறோமோ அதுக்கு கரஸ்பாண்டிங் எல்இடி வந்து ஆன் கண்டிஷன் ஆகும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 4 அவுட்புட்ஸ், 4 அவுட்புட்ஸ் இருக்கும். இந்த சைடு வந்து 24 வோல்ட்டு சப்ளை இருக்கும். இந்த 6 டெர்மினல்லையுமே நம்ம 24 வோல்ட் சப்ளை எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து கிரவுண்டு, இந்த 6 டெர்மினல்லையும் கிரவுண்டு கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம இப்போது நார்மலாக அண்டிகேட் ஆர்கேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கிட்டே எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ப்ராசஸ் ஆட்டோமேஷன் ட்ரைனர் செம்லப் எக்ஸசைஸ்லாம் அந்த PLC யூஸ் பண்ணும்போது இங்கே 24 வோல்ட் எடுத்து எந்தெந்த அவுட்புட்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்தந்த அவுட்புட்டுக்கு வந்து இந்த 24 வோல்ட் எடுத்து இங்கே காமனாக நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2 அவுட்புட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு லேம்பு ஒரு ஃபேனு. அப்படின்னா இந்த 24 வோல்ட் எடுத்து இங்கே நீங்கள் கொடுத்தா தான் நம்ம கரஸ்பாண்டிங் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த அவுட்புட் வந்து ஆன் ஆகும். ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சீரியல் போர்ட். நம்ம PLC-யை வந்து PC-யோட சீரியல் போர்ட் மூலமாக தான் இன்டர்ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் PLC எக்ஸசைஸ் பண்ணணுன்னா கம்ப்யூட்டரில் வந்து சீரியல் போர்ட் இருக்கணும். ஸோ நான் இங்கே சீரியல் போர்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து அலன் பிராலி மைக்ரோலாஜிக் 1000. இதில் வந்து இன்டர்னலாக 6 இன்புட்ஸ் இருக்கும், 4 அவுட்புட்ஸ் இருக்கும். அப்புறம் ஆலன் பிராண்டிக்கு வந்து 24 வோல்ட் சப்ளை கொடுக்கணும், ஆப்ரேட்டிங் வோல்டேஜ். அது வந்து நாங்கள் இந்த பேக் சைடு, அதாவது இந்த கிட்டுக்கு பேக் சைடு வந்து ஒரு பவர் கார்டு இருக்கும், அதை கனெக்ட் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா இன்டர்னலாக 24 வோல்ட் பவர் சப்ளை வந்து PLC-க்கு வந்து கிடச்சிரும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆலன் பிராண்டி PLC மைக்ரோலாஜிக் 1000s. ஸோ இந்த வெர்ஷன் தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து 6 இன்புட்ஸ், 4 அவுட்புட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. இந்த நான் சீரியல் கேபிளில் PC-க்கு கனெக்ட் பண்ணுறது வந்து உள்ள அந்த கேபிள் வழியாக PLC-யோட இன்டர்ஃபேஸ் பண்ணியிருப்போம். இன்டர்ஃபேஸ் பண்ணிட்டோம். அப்புறம் இங்கே LED இண்டிகேஷன் நீங்கள் பார்க்கலாம், பவர், ரன், ஃபால்ட், ஃபோர்ஸ். சப்போஸ் இப்போ பவர் ரன் வந்து க்ரீன் கலர் இண்டிகேஷன் இருக்குது, ஸோ இது நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ சப்போஸ் ஃபால்ட் எது இருந்ததுன்னா அதோட LED எரியும், நம்ம சர்வீஸ் பண்ணணும் PLC. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 6 இன்புட்ஸ் இருக்கும். நம்ம ஒவ்வொரு இன்புட்டை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த LED இண்டிகேஷனும் நம்ம அந்த PLC-லையும் செக் பண்ணிக்கலாம், சேம் கிட்லேயும் PLC-லையும் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவுட்புட்டு யூஸ் பண்ணும்போது கீழே அந்த 4 LED-யோட கரஸ்பாண்டிங் அவுட்புட் LED வந்து எரியும் நமக்கு. நாங்கள் எங்களோட கிட்டோட ஒரு CD கொடுத்துருவோம், ஆலன் பிராலி PLC CD. இதில் வந்து சாஃப்ட்வேர்ஸ், அப்புறம் சாம்பிள் எக்ஸசைஸ், செம்லக்கு தேவையான எக்ஸசைஸ் எல்லாமே இந்த CD-யில் இருக்கும். ஸோ அது நான் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம CD லொக்கேஷனை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா PLC இன்டர்ஃபேஸ் மேனுவல்ஸ், ப்ராசஸ் ஆட்டோமேஷன் ட்ரைனர், ப்ரோக்ராம்ஸ் அண்டு சாஃப்ட்வேர்ஸ், இந்த ரெண்டு சாஃப்ட்வேர்ஸ், அப்புறம் டிரைவர் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ரெண்டு சாஃப்ட்வேரை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். செலக்ட் எஸ், செலக்ட் நெக்ஸ்ட், ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் இன் த லைசன்ஸ் அக்ரிமெண்ட், செலக்ட் நெக்ஸ்ட். இந்த ஆர்கனைசேஷனில் உங்களோட காலேஜ் நேம்ஸ் கொடுத்துக்கோங்க, நான் JAYAM கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்
இன்ஸ்டால். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ ஃபினிஷ். அப்புறம் ஆர்எஸ் லினக்ஸ் லைட் வெர்ஷன், இந்த சாஃப்ட்வேரை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இந்த செட்டப் ஃபைல் இருக்கும், டபுள் கிளிக், செலக்ட் எஸ். ஃபஸ்ட் ஒன், இன்ஸ்டால் ஆர்எஸ் லினக்ஸ். Select next. I accept the terms in the license agreement. Select next. JAYAM. Select next. Next. Install. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. நம்ம பிஎல்சிக்கு வந்து ரெண்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். ஒரு சாஃப்ட்வேர் வந்து கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது, இன்னொரு சாஃப்ட்வேர் வந்து லேடர் டயக்ராம் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ நீங்கள் பிஎல்சி எக்ஸசைஸ் பண்ண முன்னாடி இந்த ரெண்டு சாஃப்ட்வேரையும் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ ரெண்டு சாஃப்ட்வேரையும் இன்ஸ்டால் ஆகிட்டு ஃபினிஷ். ஸோ நான் இப்போ ரெண்டு சாஃப்ட்வேரையும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜருங்கிறத பார்க்கலாம். ஸோ கோ டு ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ், ராக்வெல் சாஃப்ட்வேர். ஃபஸ்ட்டு வந்து பிசிக்கும் பிஎல்சிக்கும் கம்யூனிகேஷன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ ராக்வெல் சாஃப்ட்வேர் ஆர்எஸ் லின்எக்ஸ், தென் ஆர்எஸ் லின்எக்ஸ். ஸோ கம்யூனிகேஷன், இந்த விண்டோவில் கம்யூனிகேஷன் போயிட்டேன். கான்ஃபிகர் டிரைவர்ஸ், ஏதாவது ஆல்ரெடி ரன்னிங்கில் இருந்ததுன்னா இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு டெலிட். ஸோ இந்த ஆர்ஓ மார்க் அவைலபிள் டிரைவர் டைப்ஸ், ஃபஸ்ட் ஒன் RS-232 DF1 devices, then select add new. Okay, இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா கீழே ஆட்டோ கான்ஃபிகர், செலக்ட் ஆட்டோ கான்ஃபிகர். ஸோ இந்த டைமில் கிட்டு வந்து கண்டிப்பாக ஆனில் இருக்கணும். ஆன் பண்ணிட்டு தான் நீங்கள் ஆட்டோ கான்ஃபிகர் கொடுக்கணும், இல்லைன்னா சக்ஸஸ்ஃபுல் வந்து வராது. ஸோ இப்போ நோ ப்ராப்ளம், சக்ஸஸ்ஃபுல். ஓகே, இப்போது பிசிக்கும் பிஎல்சிக்கும் கம்யூனிகேஷன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த சாஃப்ட்வேரோட ஃபங்க்ஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஒரு லேடர் டயக்ராம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ், ராக்வெல் சாஃப்ட்வேர்ஸ், ஆர்எஸ் லாஜிக் மைக்ரோ இங்கிலீஷ், தென் ஆர்எஸ் லாஜிக் மைக்ரோ இங்கிலீஷ். ஸோ இதுதான் நம்ம, இதில் தான் நம்ம லேடர் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபைல், செலக்ட் நியூ,
நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மைக்ரோலாஜிக் 1000 லாஸ்ட் ஒன். அதை செலக்ட் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள் டிரைவர், இங்கே தான் இந்த நேம் இருக்கணும். நம்ம அங்கே என்ன ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தோன்னா அந்த நமக்கு இங்கே அங்கே வந்து கம்யூனிகேஷனில் வந்து ஏபிடிஎஃப் ஒன்று தான் கொடுத்துருந்தோம் இந்த இடத்துல. ஸோ அது நீங்கள் இந்த இந்த பிளேஸில் வந்து இருக்கணும். செலக்ட் ஓகே. சார் நான் இப்போ ஒரு நார்மலாக ஒரு அண்டிகேட் மட்டும் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் காண்டக்ட், நார்மலி க்ளோஸ்ட் காண்டக்ட், சுவிச்சஸ் இன்புட் சுவிச்சஸ் அண்ட் அவுட்புட் காயில்ஸ், லேச், அப்புறம் இங்கே கீழே யூசர் பிட் டைமர் கவுண்டர் இன்புட் அவுட்புட். ஸோ டைமர் வேணும்னா டைமர் கிளிக் பண்ணிட்டு ஆன் டைமர், ஆஃப் டைமர், அப் கவுண்டர், டவுன் கவுண்டர், ஸோ எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம பேசிக்ஸ் கேட்ஸ்க்கு மட்டும் யூசர் மட்டும் இருந்தால் போதும். ஸோ அண்டிகேட்டனால ரெண்டு ஓப்பன் காண்டக்ட், ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், அவுட்புட் ஒரு அவுட்புட். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக அட்ரஸ் கொடுத்துடணும். ஸோ ஐ கோலன் 0/0. நார்மலாக இந்த டிஃபால்ட் அட்ரஸ் தான் கொடுக்கணும். ஸோ ஆர் இன்புட்னால i:0/0 i:0/5 அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்புட் சுவிச் 1, இன்புட் 1 ஓகே. இது நம்ம ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்குறது, கொடுக்கலனா கூட நோ ப்ராப்ளம். செகண்ட் i:0/1 என்டர், இன்புட் 2 ஓகே. ஃபார் அவுட்புட்க்கு வந்து o:0/0. மொத்தம் 4 அவுட்புட் தான் நம்ம பிஎல்சியில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ o:0/0 o:0/3 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்டர், ரெஃபரன்ஸ், அவுட்புட் ஓகே. இப்போது அண்டிகேட்டனால ரெண்டு சுவிச்சஸ் ஒரு அவுட்புட். எப்போ ரெண்டு சுவிச்சஸும் க்ளோஸ் ஆகுதோ அப்போ வந்து அவுட்புட் வந்து எனர்ஜைஸ் ஆகும். ஸோ லேடர் ஃபார்ம் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. ஃபைல், கோ டு ஃபைல், செலக்ட், சேவ் அண்டு கெட், சேவ். ஸோ பிஎல்சியில் டவுன்லோட் பண்ண முன்னாடி நம்ம எரர் வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். அதுக்கு கோ டு எடிட், செலக்ட், வெரிஃபை ஃபைல். ஸோ லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை கேஸ் கம்ப்ளீட்டர் நோ எரர்ஸ் பவுண்ட். சப்போஸ் இங்கே அட்ரஸ் நீங்கள் i:0 பதிலாக ஓ வேறு ஏதோ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, வேறு ஏதோ யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு எரர் வரும். நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து நோ எரர்ஸ், ஸோ ப்ராப்ளம் இல்லை. செலக்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து கம்யூனிகேஷன், டவுன்லோட் ஓகே, எஸ், செலக்ட் எஸ். கிட்டில் வந்து ப்ரோக்ராம் டவுன்லோட் ஆகிருக்கு. சேஞ்ச் பேக் டு ரன் மோட், எஸ். டு யூ வாண்ட் டு கோ ஆன்லைன், எஸ். ஸோ இப்போ இந்த விண்டோவில் நீங்கள் பார்க்கலாம், இங்கே க்ரீன் கலர் இண்டிகேஷன் வருது, இது ரன்னிங்கில் ரொட்டேஷன் ஆயின் ஆகிட்டு இருக்கு. இந்த டைமில் தான் நான் அவுட்புட் செக் பண்ண முடியும். சம்டைம்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஆன்லைன் இல்லாமல் ஆஃப்லைனில் கூட இருக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து கோ ஆன்லைன் வச்சுட்டு வந்து அவுட்புட் செக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் ப்ராப்பர் அவுட்புட் வரும். ஸோ நம்ம சேம் டைம் ஸ்கிட்லேயும் அவுட்புட் செக் பண்ணிக்கலாம், சிமுலேஷன் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன், க்ரீன் கலர் இண்டிகேஷன் நம்ம பார்க்கலாம். இங்கே எல்இடியும் எனர்ஜிஸ் ஆகுது. செகண்ட் சுவிட்சை மட்டும் ப்ரெஸ் பண்ணுறேன், அது மட்டும் க்ளோஸ் ஆகுது. அதுக்குரிய கரஸ்பாண்டிங் எல்இடி ஆன் ஆகுது, பட் அவுட்புட் வந்து ஆன் ஆகலை. ஸோ சேம் டைம்ஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டு சுவிட்சையும் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் இண்டிகேஷன் வந்து எனர்ஜிஸ் ஆகுது, அதாவது அவுட்புட் வந்து எனர்ஜிஸ் ஆகுது. சேம் டைம்ஸ் நம்ம கிட்டில் வந்து எல்இடி அவுட்புட்டும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நார்மலாக பேசிக் அண்டிகேட்டர் மட்டும் உங்களுக்கு லேடர் வந்து ஃபார்ம் பண்ணி காமிச்சிருக்கிறேன். சென்ட் என்கொயரி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ என்கொயரி அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட நேம்,
உங்களோட மெயில் ஐடி உங்களோட ஊர் உங்களோட காண்டாக்ட் நம்பர் உங்களோட ஃபுல் அட்ரஸ் இதில் கொடுத்துருங்க. உங்கள் காலேஜ் நேம் இருந்தால் காலேஜ் நேம், இல்லை கம்பெனி நேம்னா கம்பெனி நேம் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் எந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணீங்களோ அந்த ப்ராடக்ட் வந்து இங்கே வந்திருக்கும். அப்படி இல்லை வேறு எதுவும் ப்ராடக்டை சேர்த்து நீங்கள் வந்து கேட்கணும் அப்படின்னா, இல்லை வேறு எதுவும் எங்களுக்கு ஏதாவது மெசேஜ் நீங்கள் சொல்லணும்னா இதில் வந்து அதை வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ எங்களுக்கு மெயில் வந்துருச்சு, நீங்கள் அனுப்பிச்சது நேம் முத்துவேல், கான்டாக்ட் நம்பர் உங்களோட மெயில் ஐடி உங்களோட அட்ரஸ், நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணணும் அந்த ப்ராடக்ட் நேம், வேறு அது இல்லாமல் வேறு என்னென்ன ப்ராடக்ட் நீங்கள் டைப் பண்ணுங்க அது இல்லாமல். இப்போது வித்தின் 1 ஹவரில் உங்களுக்கு நாங்கள் எங்களோட கொட்டேஷன் அனுப்பிச்சி வைப்போம். நீங்கள் எங்கள்கிட்ட ஏற்கனவே ப்ராடக்ட் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ அல்லது எங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா இந்த டெஸ்டிமானியல் இந்த பேஜ்க்கு வாங்க. இதில் உங்களுடைய நேம் மற்ற எல்லா டீட்டெயிலும் இதில் கொடுத்துட்டு நீங்கள் என்ன ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இதை டைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் எங்களுடைய கான்டாக்டர்ஸ் பேஜில் எல்லா கான்டாக்ட் நம்பரும் இங்கே கொடுத்துருப்போம், ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் சர்வீஸ் மேனேஜர், அது இல்லாமல் மெயில் ஐடி கொடுத்துருப்போம். வாங்க எங்கள் சைட்டை பாருங்கள், உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணுங்கள், மெயில் அனுப்புங்க. தேங்க்யூ.